ஹாய் ஹாய் எவ்ரிவன். ஸோ அந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவே மெயினாக எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன் பையர்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றினா டாபிக் தான். ஸோ நிறைய இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துலாம் வந்துட்டு. ஏன்னா ஜஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்துலாம், அதுவும் இன்ட்ராடேக்கு நம்ம பொசிஷனில் அதெல்லாம் எதுக்குமே போக வேண்டாம். இப்பொழுதைக்கு ஆப்ஷன் பையர்ஸ் நிறைய, இந்த ஆப்ஷன் பையர்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பண்ணுற தப்பு என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து ஜம்பின் ஆயிடுது. அதாவது என்ன நடக்க போகுது என்ன அப்படிங்கிற அனாலிசிஸ் போகாமல் ஜஸ்ட்டு ஓப்பன் ஆனோடனே உள்ளே ஜம்பின் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பாருங்கள், க்ளீனாக வந்து உங்களுக்கு பெரிய ட்ரெண்டு அதுவும் டவுனில் நோக்கி போனோடனே புட் ஆப்ஷன் வாங்குறது. சும்மாவே வந்து நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி புட்டுனாலே வந்து பயர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே இறங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே புட் ஆப்ஷனில் போயிடுவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எரோட் ஆகும். அது இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு டைப். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணி வந்து ரொம்ப லிமிட்டடாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 5000 தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு லாட் வாங்குவாங்க. சில பேர் 50,000 இருந்தாலும் 10 லாட் வாங்குவாங்க. ஸோ இருக்கிற மொத்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுறது ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஓப்பனிங்லேயே போட்டது. இப்போ இது என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஓப்பனிங்லேயே உங்கள் மொத்த அமௌண்ட் போடும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எது, ஓகே இப்போ 16,700 புட்டு எடுத்திருக்கேன் வந்துட்டு, இது இந்த மணி. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ வீக்லியோட ஸ்டார்டிங்கிறதுனால உங்களுக்கு எரோட் வேறு இன்னும் அந்தளவுக்கு இருக்காது. இதே உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை லாஸ்ட் வீக் அது புதன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பட் இது ஒரு எக்ஸாம்பிள் தானே. ஸோ இப்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இந்த புட் ஆப்ஷன் அதுவும் நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிக்கும் போதே ஓரளவு அந்த பீக் போயிடும். அதுக்கப்புறம் தான் போய் அந்த புட் ஆப்ஷனை போய் பை பண்ணுவாங்க. இது 170 இருக்கு, நீங்கள் நம்ம ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கணும் 100. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு லாட் வாங்குறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளோ தூரம் இறங்கி போனாலும் அதை கட் பண்ண மாட்டார். ஏன்னா இருக்கிறதே அந்த மணி தான். ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் ஈவன் ஸ்டாப் லாஸும் போடாமல் சரி வந்தால் திருப்பி வந்து என்னோடய காஸ்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார். அப்புறம் அதுக்கப்புறம் இது ஃபைனலாக போயிட்டு ஜீரோ ஆகும். இப்போ இந்த ஹை அமௌண்ட் வச்சுருக்கிறவர் என்ன பண்ணுவார், ரொம்ப க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் போடுறாங்க. ஏன்னா வந்து 10 லாட் அடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% தான் ரிஸ்க் எடுப்பாங்க. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரிஸ்க், 50,000 வந்துட்டு சாரி 5,000 ரிஸ்க்கு. ஸோ அது இம்மிடியட்டாகவே ஹிட் ஆயிரும். அதுவும் உங்களுக்கு ஆப்ஷனில் ஓப்பனிங்கில் வந்து ஈவன் நமக்கு இதுவே இப்படி இருக்குது, நீங்கள் இங்கே வாங்கி இதில் இந்த ஒரு கேண்டிலே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். அல்லது இங்கே எங்கேயோ வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க, ரிவென்ஸ் ட்ரேடிங்கில் ஜம்பின் ஆயிடுவாங்க. திருப்பி மறுபடியும் ஒரு 10 லாட்டு இல்லை 5 லாட்டு 20 லாட்டு கூட சில பேர் ஃபைனலாக போய் போய் எண்டு வந்து உங்களுக்கு எங்கே ஆகும்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து என்டையர் அமௌண்ட்டும் வாஷ் அவுட் ஆகிடும். இப்போது நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா, ஆப்ஷன் செல்லிங் ரிஸ்க்கு பையிங் வந்து நமக்கு வந்து லிமிட்டட் ரிஸ்க்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு. பட் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும் எது வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க்கு அப்படின்னு. ஏன்னா வந்து ஆப்ஷன் பையிங்லாம் உங்களுக்கு சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் போகும். ஆனால் அப் டு த எண்டு மந்த் எண்டு ஆர் சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து லாஸில் தான் இருப்பாங்க. அவங்க ப்ராஃபிட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் ஒரு ஏதோ ஒரு ஜாக்பாட் அடிச்சிருச்சு அதோடு அப்படியே வெளியில் போயிட்டு க்ளோஸ் பண்ணி யாராவது இருந்தாங்கன்னா மேபி அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. பட் அதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து மார்க்கெட்டில் அந்த மாதிரி பார்த்தவங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் கேபிட்டல் அமௌண்ட்டும் போக ஆரம்பிச்சிடும், அது சைலண்ட்டாக போக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம லாங் டேர்ம் கூட வேணும், இப்போ இன்ட்ராடேக்கே எடுத்துக்கோங்களேன். அதாவது இப்போ ஒரு ஆப்ஷன் செல்லர் அவர் வந்து இப்போ ஒரு செல்லிங் போகணும் அப்படின்னா அவருக்கு மினிமம் 1-1.5 lakhs தேவை. ஸோ ஒஸ்ட் கேஸ் மார்க்கெட் வந்து நீங்கள் ஒரு 300 பாயிண்ட் வந்து டிராஸ்டிக்காகவே அவருக்கு அகைன்ஸ்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளோ, 15,000. நான் சொல்கிறது ஓவராலில். ஸோ 300 பாயிண்ட்டுங்கும் போது ஆப்ஷன் வந்து ஒரு 100 பாயிண்ட் 80 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம மேக்ஸிமமே எடுத்துக்கிடுவோம் 15,000. பட் இதே 1 lakh வந்து ஆப்ஷன் பையர் வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு 50% அகைன்ஸ்டாக, அதாவது அவர் வாங்கினது 100 ரூபான்னா 50 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னாலே 50,000 ரூபா காலி. அண்ட் தென் திருப்பி மறுபடியும் 2 ட்ரேடு. இது உங்களுக்கு வந்து ஏன் வந்து அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருக்கீங்க, ஒரு 10,000 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக் ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா மணி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு மேலே ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் தென் அன்னையோட ட்ரேடிங் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு, நீங்கள் இன்னொரு 10,000 ஏதாவது உள்ளே இன்சர்ட் பண்ணால் தான் மறுபடியும் நம்ம ட்ரேடிங்கே போக முடியும்.
பட் ஆப்ஷன் பையிங்க்கு அந்த மாதிரி இல்லை. வெறும் 50 ரூபா இருந்தால் கூட ஒரு பாயிண்ட் உள்ள ஒரு ஆப்ஷன் வாங்கலாம். ஸோ நீங்கள் 50,000 20,000 ஆக்கலாம், 20,000 10,000 ஆகும், 10 5 ஆகும். 50 ரூபா உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் கூட நீங்கள் வந்து அதை எடுத்து அதை நில்லாக்குற வரைக்கும் உட்காந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசி. அதுவும் நீங்கள் தேர்ஸ்டேலாம் எடுத்துக்கோங்களேன், 1 ரூபா ப்ரைஸ் உள்ளதை கூட நீங்கள் வந்து 10 லாட்டுன்னு 30 லாட்டுன்னு வாங்கி அது ஜீரோ ஆனால் கூட உங்களுக்கு மொத்த என்டையர் அமௌண்ட்டும் ஜீரோ ஆயிரும். பட் அந்த 1 ரூபா வேல்யூ உள்ளதை நீங்கள் செல் பண்ணும்னாலும் உங்களுக்கு ஒரு 1 லாக் வேணும். ஸோ உங்களோட ஒஸ்ட்டு ரிஸ்க் எவ்வளோ இருக்க போகுது, அட்லீஸ்ட் நீங்கள் ஆப்போசிட்டாக வந்து 100 பாயிண்ட் ஏறினாலும் 5,000 ரூபா தான். பட் இது என்டையர் அமௌண்ட்டுமே வந்து வாஷ் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பையிங்கில். இதுக்கடுத்து ரெண்டாவது பெரிய தப்பு ஆப்ஷன் பையிங்கில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவரேஜ். அது நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எங்கேயாவது வாங்கிடுறாங்க அண்ட் தென் அகைன்ஸ்டாக போகுது, மறுபடியும் 2 லாட்டில் 1 லாட்டே வச்சுக்கோங்களேன், திருப்பி இங்கே ஆடு. ஸோ இது என்ன ஆகும் உங்களுக்கு ஃபைனலாக வந்து, இப்போ நீங்கள் இன்ட்ராடே தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் லோவர் அமௌண்ட்டில் தான் நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி அதாவது நம்மளோட ஜென்ரல் பாலிசி அதுதான், எப்போவுமே நீங்கள் இறங்க ஆவரேஜ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதுலேயும் பர்டிகுலர்லி ஆப்ஷன். இப்போ இது நம்ம பார்க்குறது இன்ட்ராடே இல்லை, நீங்கள் பொசிஷனலில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக டைம் டிகேயும் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு அகைன்ஸ்ட், அதாவது இப்போ உங்களுக்கு கீழ் நோக்கி போகுதுனாலே உங்களுக்கு என்ன அர்த்தம், அதாவது நீங்கள் 170 ரூபாய்க்கு வாங்கினது 140 ரூபா 150 ரூபா இந்த ரேஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம், மார்க்கெட்டு நீங்கள் எடுத்த டைரெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக போகுது. பட் ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்லை மார்க்கெட் வந்து அப்போ டைரெக்ஷனில் போகுது, புட்டு ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியலை. ஏன்னா லாஸ், அந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது தான் மெயின் ரீசனே. ஸோ அது என்ன ஆகுன்றீங்க, ஆவரேஜ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு பெரிய லாஸில் கொண்டு போய் முடியும். இது இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து என்னென்னா நிறையா ஆவரேஜ் பண்ண முடியாது, ஏன்னா 4-5 ரூபா பண்ணுறதுக்கே 5-6 லட்சம் ரூபா நம்ம ஹெட்ஜிங்லாம் விட்டுரும், நம்ம பிளைன் இதுக்கே போவோம். சப்போஸ் அவர் வச்சுருந்தாலும் ஆப்ஷன் செல்லிங்கில் உள்ள ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஆக்சுவலாக வந்து இங்கே இப்போது உங்களுக்கு வந்து இந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் இருக்குல்ல, இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ 100 ரூபாயிலேருந்து அவருக்கு 120 ரூபா போயிடுச்சு, 140 ரூபா போயிடுச்சு, அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறாருனா கொஞ்சம் நேரம் நின்று கொடுத்துச்சுன்னா 120க்கு வந்துடும் அதோட ப்ரைஸ், அந்த ஆவரேஜ் ப்ரைஸில் வெளியில் வரலாம். ஈவன் நீங்கள் எந்த பொசிஷன் வேணாலும் எடுங்க, அன்லஸ் அன்டில் அவங்க பேனிக் ஆகாமல் கூலாக ட்ரேட் பண்ணுறவங்க வந்தால் ஒன்றுமே இல்லை. இப்போது இவங்க வந்து புட்டை தான் செல் பண்ணியிருக்காங்க பட் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் போகுது, இங்கே எங்கேயோ திருப்பி ஆவரேஜ் பண்ணிட்டா ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சிது அப்படின்னா அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து மிட்டிகேட் ஆயிரும். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன், ஸோ இது நடந்து கொடுத்தாலே போதும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஒஸ்ட்டு கேஸ் அவங்க காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்துடலாம். ஸோ செல்லர்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணலாம் இல்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் மூவ் பண்ணலாம். பட் பையர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வந்துட்டு அந்த வேல்யூ வந்து அப்படியே எரோட் ஆகிட்டே தான் அவங்களுக்கு வந்து போகும். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே இந்த ஒரே டைரெக்ஷனில் போகாது, அந்த சின்ன பவுன்ஸ் பேக் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து செல்லர்ஸ்க்கு பெரிய ஹெல்ப். பட் இதே வந்து நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இங்கே ஓகே இங்கே வரேன், இது இவ்வளோ தூரம் வந்து இது வந்து கால் ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் வந்து தப்பான டைரெக்ஷன் ஏற்கனவே எடுத்துட்டீங்க பட் உங்களுக்கு வந்து இது கீழ் நோக்கி வருது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பவுன்ஸ் பேக்கு அது எவ்வளோ பெருசு, ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே ஹெல்ப்பே பண்ணாது ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ். இது செல்லர்ஸ்க்கு வந்து இது வந்து பெரிய வரப்பிரசாதம், ஏன்னா வந்து உங்களுக்கு இங்கே வேல்யூ டிகே ஆகி கொடுத்துரும் வந்துட்டு. திருப்பி இது பாருங்கள், இது இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே வந்து இந்த ஹைலேருந்து இந்த ஃபால் 50% மேலே உங்களுக்கு ரெக்கவர் ஆகி கொடுத்துருக்கு. பட் இதோட இங்கே பாருங்கள் இந்த ஹைலேருந்து இது ஒரு 20-30% கூட உங்களுக்கு ரெக்கவர் ஆகலை. பட் செல்லர்ஸ்க்கு இது வந்து அட்வான்டேஜ். ஸோ நான் இப்போ செல்லிங்க்காக வக்காலத்து வாங்க வரல, ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா இந்த ஆப்ஷன் பையிங்கில் நடக்கிற பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று, நம்ம ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணுன்னா ஓகே நமக்கு அகைன்ஸ்டாக போகுது அப்படின்னா ஒன்று ஒரு லெவலில் வெளியில் வந்துடணும் அல்லது கிளியராக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம், அது ஒன்று அது ஹிட் ஆகணும் அல்லது நம்ம டார்கெட் எங்கே இருக்குது அவ்வளோதான். நீங்கள் இந்த ஆவரேஜு உங்களோட லாஸை குறைக்கிறேன் இல்லை வந்து அது கூட சண்டை போட இந்த மாதிரி போகும்போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ இப்போ அஸ் அ ஆப்ஷன் பையராக இப்போ நம்ம எப்படி தான் ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வெறும் 5,000 வச்சுக்கிட்டு 1 லாட் வாங்குறதுக்கு பதிலாக
1 lakh வச்சுக்கிட்டு ஒரு லாட்டோ ரெண்டு லாட்டோ வாங்கினீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் போட வேண்டாம். அண்ட் தென் மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்டாக பெரிய லெவல் மொமெண்டம் கொடுத்தாலும் அட்லீஸ்ட் வெளியில் வந்திருக்கணும். இல்லை சில பேர் ஹோல்ட் பண்ணுறவங்க ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட உங்கள் 5000 ரூபா வந்து 50% தப்பானால் கூட 2.5K தான் வந்து உங்களோட லாஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2% அரௌண்ட் 2.5% தான் வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் லாஸ். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பேனிக் கொடுக்காது, உங்களுக்கு டைம் இருக்கும், நெக்ஸ்ட் டே மேபி அனலைஸ் பண்ணி பண்ணலாம். இதே நீங்கள் மொத்த 1 lakh இதே மாதிரி போட்டு இதே லாஸ் ஆயிருந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து 50K காலி, உங்களோட ஓவரால் அமௌண்ட்டில் வந்து 50% காலி. அப்படின்னா என்னென்னா நீங்கள் திருப்பி மறுபடியும் 100% நீங்கள் வந்து கெயின் பண்ணால் தான் உங்களோட ரியல் அமௌண்ட்டுக்கே போக முடியும். இதே என்ன கம்மி பண்ணிக்கோங்க, 10,000லாம் போயிட்டிங்கன்னா 900% நீங்கள் வந்து கெயின் பண்ணணும். ஸோ இது தான் பிரச்சனை இந்த ஆப்ஷன் பையஸ்கிட்ட. பட் செல்லர்ஸ்க்கு அவங்க வச்சுருக்கிற அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டில் அந்த லாஸோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மேலே தாண்டாது. அதுவும் இன்ட்ராடேயில் நீங்கள் கிளியர் நீங்கள் தவறாகவே பண்ணினாலும் இந்த பர்சன்டேஜை தாண்டாது. பட் பையர்ஸ்க்கு வந்து அந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ் பர்சன்டேஜ் அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். அதுதான் வந்து அவங்கள வந்து ஏன் வந்து அந்த செல்லர்ஸ் ஜெயிக்கிறாங்க பையர்ஸ் தோக்குறாங்க அப்படின்னா, இவங்களும் இப்போ எல்லா நாளுமே ப்ராஃபிட்டில் இருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. செல்லர்ஸ்க்குமே வந்து அந்த லாஸ் டேஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் டைம் இருக்கும். ஸோ ஒரு நாள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா இல்லை அடுத்த நாள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிகே அதுவும் இந்த வியாழக்கிழமைலாம் எரோடாச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1 day எடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் டேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்கும், ஈவன் தோ அது வந்து ஒரு டைரெக்ஷனில் போனாலும். அண்ட் தென் நான் சொல்கிற மாதிரி இந்த 2-3% தான் அவங்க மேக்ஸிமுமே விட முடியும். ஸோ அவங்களுக்கு டைம் இருக்கும், அடுத்த நாள் வந்து திருப்பி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்லோவாக ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த ஒரே நாளில் அது கூட சண்டை போட்டு ஒரு நாளில் கிட்டத்தட்ட 50%, 70% லாஸ் என்ன ஆப்ஷன் பையிங்களா, ரொம்ப ஈஸி. அதனால தான் வந்து நீங்கள் அதிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க, ரிவெஞ்ச் ட்ரேடு, கோமோ இது வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடும். அதுதான் பிரச்சனையே ஆப்ஷன் பையிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1 lakh அல்லது அட்லீஸ்ட் 30-50,000 ஒரு லாட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு ஓகே மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளோ, 20% இல்லை 30% கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு லாட்டுக்கு 30% அப்படிங்கிறது 1 lakh வந்து நாட் ஈவன் 1% அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு மேலே டார்கெட் வந்து 50%. இது ரெண்டில் எது ஹிட் ஆகுது இல்லை இது நடுவில் நிற்கிதா, ஓகே அப்படி இருந்தீங்கன்னா பையிங்கில் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கலாம். ஜெயிக்கிறீங்களா தூக்குறீங்களான்றது அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்கள் அனாலிசிஸ் பொறுத்தது. அட்லீஸ்ட் வந்து 4-5 months நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருப்பீங்க அந்த 1 lakh வச்சு. இது மாதிரி பண்ணலன்னா நமக்கு 2 நாள் போதும் 1 lakh வந்து 0 ஆக்கிறதுக்கு. ஸோ அந்த பீரியட்லேயும் நம்ம உங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியலை, மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியலைன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் பெட்டர் போயிடணும் அல்லது வேறு ஏதாவது கிளியர் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வரணும். பட் இந்த கோபம் இந்த ரிவெஞ்சு மொத்த அமௌண்ட்டை உள்ளே போட்டு அதை வச்சு ரிஸ்க் எடுக்கிறது, இதை தவிர்த்தால் தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ.